எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெயிட் லாஸ் வீடியோஸ்ல நம்ம போடும்போது நிறைய பெண்கள் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரெக்னன்சி அப்படிங்கிறது வெயிட் லாஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள சேர்ந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து திருமணம் ஆகி நிறைய பேர் வந்து 1 இயர் கழிச்சு நம்ம பேபி பிளான் வச்சுக்கலாம், இல்ல 2 இயர் கழிச்சு பேபி பிளான் யோசிக்கலாம் அப்படின்லாம் இருப்பாங்க. அது அவங்கவுங்களோட பர்சனலை பொறுத்து, உங்களோட ஏஜை பொறுத்தும் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். எதுக்கும் வந்து நீங்க உங்களுக்கு உங்களோட ஏஜை பொறுத்து டிசைட் பண்றது, அதாவது டேஸ் தள்ளி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க எப்ப பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்ப இருந்து 3 மந்த்ஸ் to 1 இயருக்குள்ள நேச்சுரலாவே எல்லாருமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க பிளான் பண்ணதுல இருந்து 1 இயர் வரைக்கும் தாராளமா நீங்க வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, ஐயோ எதுவும் இருக்குமோ அப்படின்லாம் நீங்க உங்களை ரொம்ப வந்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். 3 மந்த்ஸ் to 1 இயர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஜென்ரலாவே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஹார்மோனல் சேஞ்ச் இருக்கு, பிளஸ் சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், வீட்டு சூழ்நிலைகள், அந்த கிளைமேட், உடம்பு வந்து சூடாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால அந்த 3 மந்த்ஸ் to 1 இயர் வந்து ஆகும். ஸோ 1 இயருக்கு மேல போகும்போதுதான் நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதே நம்ம யோசிக்கணும், அப்பதான் நம்ம போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ 1 இயருக்குள்ள நீங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய தடையா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது எப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன மேரேஜ் ஆகி 4 மாசம் ஆயிடுச்சு இன்னும்மா கன்சீவ் ஆகல அப்படின்லாம் சுத்தி இருக்கிறவங்களாம் கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம காதை வந்து கொஞ்சம் மூடிக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற சண்டை, ஏதாவது மனக்கசப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள், பிளஸ் நம்ம கன்சீவ் ஆகலையே அப்படின்ற எண்ணம் நமக்கே போட்டு நம்ம போட்டு அழுத்தி அழுத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சுரக்க வேண்டிய ஹார்மோன் வந்து கரெக்டா சுரக்காம பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு தள்ளி போடுறதுக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எப்பயுமே ஹாப்பியான மூட்ல இருக்கணும். இப்ப வந்து எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, 5-6 வருஷமா குழந்தையே இல்லாதவங்க இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், 8 வருஷமா குழந்தை இல்ல ஆனா இந்த லாக்டவுன்ல எனக்கு குழந்தை பிறந்துருச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு ஸ்வீட் கொடுத்தவங்களா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுன் டைம்ல வேலைக்கு நிறைய போகாதனால நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா வந்து வீக்லயே இருந்திருப்பாங்க. ரிலேஷன், அதாவது சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லாம போயிருச்சு அந்த லாக்டவுன்ல, நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போறது இல்ல, அதனால அவங்க சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம காதுல விழுக போறது இல்ல. சோ ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும் போதே நிறைய பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க, அதுதான் மெயின் இந்த லாக்டவுன் டைம்ல நடந்தது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் போது நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளோட மந்த்லி சைக்கிள் வச்சு. சோ உங்களோட மந்த்லி சைக்கிள் மாசம் மாசம் கரெக்டா வருதா அப்படிங்கறத நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் உங்களோட பீரியட்ஸ் டேட்டை வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சு அந்த டேட்ல வந்து எத்தனை டேஸ் வந்து கேப் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே டே சைக்கிள் உங்களுக்கு ரெகுலரா வருதா அப்படிங்கறத பாருங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து இர்ரெகுலர் சைக்கிளா தான் இருக்கும், ஆனா அது வந்து 1 or 2 days டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு 28 நாளைக்கு ஒருக்க தாராளமா ஒவ்வொரு மாசமும் வரும், ஏதோ ஒரு நாள் 29 or 30 வந்துச்சுன்னா அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது நீங்க சாப்பிட்ட உணவுனால இருக்கலாம், இல்ல இதே மாதிரி சூழ்நிலையா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா அதிகபட்சமான சைக்கிள் வந்து கொஞ்சம் ஈக்குவலா வருதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப மெயின். அது போக பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பிரெக்னன்சிக்கு தடையா இருக்கக்கூடியது தைராய்டு, PCOD, டயபெட்டிஸ், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடியது வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் சரியாகும், இந்த பிரச்சனையா சரியானா ஆட்டோமேட்டிக்கா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 5%, அதாவது உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ஒரு 5% குறைச்சாலே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ரிக்ரெசிவா எக்ஸசைஸ் பண்றது,
ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க பண்ணவே கூடாது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நார்மலா வாக்கிங் பண்ணாலே போதுமானது. ஐடியலா நம்ம சும்மா உட்கார்ந்துக்கிட்டே இல்லாம ஒரு 1 hour ஒரு வாக்கிங், வெளியே போயிட்டு வர்றது, வெளியே நடந்துட்டு போறது, இல்ல நார்மலான எக்ஸசைஸ் அந்த மாதிரி, அதாவது விக்ரோசிவா குதிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம கை கால அசைச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் நார்மலா நீங்க செஞ்சாலே போதுமானது. அதே மாதிரி உணவு வகையில் வரும்போது வெளியே வாங்கி சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்லயே நம்ம சாப்பாடை கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். சாப்பாடு வந்து 3 தோசை சாப்பிடுற இடத்துல 2 தோசை, 4 இட்லி சாப்பிடுற இடத்துல 2 இட்லி, இந்த மாதிரி உணவுகளை குறைச்சிக்கோங்களே தவிர சாப்பிடாம இருக்காதீங்க. ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. முக்கியமா பச்சை காய்கள், பச்சை கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த காய்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. டெய்லியுமே ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க. இது தினமும் எடுக்க முடியாதவங்க ஃப்ரூட்ஸ் அட்லீஸ்ட் 1 நாள் விட்டு 1 நாளாவது கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் போக வந்துட்டு கண்டிப்பாக 3 விஷயம் நீங்கள் செஞ்சே ஆகணும். 3 மந்திரம்னே சொல்லலாம். 1 வந்துட்டு லெஸ் சுகர், லெஸ் ஆயில், லெஸ் சால்ட். இது 3 நீங்க உங்களோட உணவுல கண்டிப்பா இருக்கணும். இதையும் நான் சொன்ன விஷயங்கள் நியூட்ரிஷனும் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5% வெயிட் லாஸ் வந்து தாராளமா நினைக்கும். ஏன்னா 5% அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாலாம் ஒண்ணு இருக்க போறது இல்ல, கொஞ்சம் தான். ஒரு 70 கிலோ இருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 5% குறைக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்படி குறைச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி உங்களுக்கு வந்து தாராளமா வந்துட்டு பிரெக்னன்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட அந்த சைக்கிள் வந்து ரெகுலரா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணும் போது, நீங்க ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை வந்து கண்டிப்பா வந்து ஸ்மார்ட் போன்ல வந்துட்டு ஓவலேஷன் ஆப் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணாலே, இல்லைன்னா பிரெக்னன்சி ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களோட பிளே ஸ்டோர்ல நிறைய ஆப் வருது. அதுல வந்து ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட லாஸ்ட் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் டேட், ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது நீங்க அதில் அப்டேட் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களோட எக்ஸாக்டான ஓவலேஷன் டேட் காட்டும். அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமே கன்சீவ் ஆயிடுவீங்க. சில பேர்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ல வந்து ஒரு பர்டிகுலரான இது கால்குலேஷன் வச்சுதான் அது வந்து இந்த டேட் அப்படின்றத உங்களுக்கு காட்டும். நீங்க வந்து அதுல கூட 1 நாள் 2 நாள் முன்ன பின்னா அதுல நமக்கு நம்மளோட உடம்பு பொறுத்து இருக்கலாம். ஏன்னா ஹார்மோனல் வந்து சேஞ்சஸ் வந்து என்னோட பாடிக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், உங்களோட பாடிக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், கூட பிறந்தவங்க பிளட் ரிலேஷன்ல இருக்கிற அக்கா தங்கச்சி கூட வேற வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால வந்து அந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 30% கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா ஓவலேஷன் கிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பிராண்ட்ல விற்குது. ஸோ அது வந்து ஒரு 400 to 500 ரேட்டுக்குள்ளதான் இருக்கும். நீங்க அது வாங்கிட்டு வந்து அதுல நீங்க வந்துட்டு உங்களோட நார்மலான யூரின் வச்சு நீங்க அதை செக் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸாக்டான டேட் காட்டும். அந்த டேட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா, இல்ல நான் வந்து ரொம்ப எக்ஸாக்டான டேட் எனக்கு வேணும், இதுலே கிட்டலே உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா கிடைச்சிரும். ஆப்ல வந்து 30%, கிட்ல வந்து ஒரு 70% வரைக்கும் கரெக்டா காமிச்சிரும் உங்களுக்கு வந்து. இல்ல எனக்கு அதையும் தாண்டி வந்து எனக்கு 90% கரெக்டா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டல் கிட் எல்லாம் இருக்கு. ஸோ டிஜிட்டல் கிட்ல வந்துட்டு வேர்டிங்லே வந்துடும், அந்த லோ ஹை அந்த மாதிரி வரும். ஸோ அதை பத்திலாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். அது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, அது வந்து ஒரு 4000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க காமிக்கிற அந்த டேட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1 இயருக்குள்ள நான் செய்யக்கூடிய ஹெல்ப்லாம் நான் சொல்லியிருக்கேன். 1 இயருக்கு மேல ப்ராப்ளம் வந்ததுன்னா, சப்போஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் பாடி செக்அப் பண்றீங்க அப்படின்னா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து ரெகுலரா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி பாத்துக்கலாம், சரி இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால என்ன விடு, நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மட்டும் விடாம அவங்க சொல்ற ஆலோசனையை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் பாசிட்டிவ் ரேட் வந்து நிறையவே இருக்கும். ஏன்னா இப்ப வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு 95% வந்து எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறந்துரும். ஸோ நீங்க வந்து ரெகுலரா பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே முக்கியம். உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே நல்ல விஷயம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும். அடுத்த வீடியோல மீண்டும் பார்க்குற வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணையமும் இணையத்திலோட.